வரப்புற மே 2 தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போறதா இப்போ பிரபல ஜோதிட சிறுவன் அதிரடியான கணிப்பு ஒன்ன வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த ஏப்ரல் 6 தமிழகத்துல தேர்தல் ஆனது நடைபெற்றிருக்கு. அந்த தேர்தலுடைய முடிவானது வரப்புற மே 2 வெளியாக போறதா சொல்லியிருக்காங்க. அதனால இப்பவே மக்கள் எல்லாரும் இந்த முறை யாரு ஆட்சிக்கு வரப்போறா அப்படின்ற மாதிரி ஒரு மிக எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பல மக்கள் இவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற மாதிரியும் இவங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ வரப்போற மே 2 தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போறதா பிரபல ஜோதிட சிறுவன் அதிரடியான கணிப்பு ஒன்னு இப்ப வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்னென்ன விஷயங்களா சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முறை தமிழகத்துல ஆட்சிக்கு வரப்போறவங்க கண்டிப்பா கடந்த முறை ஆட்சியில இருந்தவங்க இல்ல அப்படின்ற மாதிரியும், ஆனா அதே சமயத்துல ஒரு பழமை வாய்ந்த கட்சி தான் இந்த முறை ஆட்சிக்கு வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா ஒரு அதிர்ச்சியான கணிப்பு ஒன்னு இப்ப வெளியிட்டிருக்காரு. மேலும் அந்த பழமை வாய்ந்த கட்சியானது கடந்த பல வருஷங்களா ஆட்சியிலேயே இல்ல அப்படின்ற மாதிரியும், ஆனா இந்த முறை அவங்களுக்கு தான் வாய்ப்புகளானது ரொம்பவே பிரகாசமா இருக்கிறதா ரொம்பவே உறுதியா அடிச்சு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம தமிழகத்துல புதுசா வந்த கட்சிகளுக்கு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கதாகவும், அதன் காரணமா கண்டிப்பா பல இடங்கள்ல அந்த கட்சிகளானது வெற்றி அடைறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனா அதே சமயத்துல கண்டிப்பா தமிழகத்துல வரப்போற மே 2 அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான விஷயத்த சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இவர் இப்ப வெளியிட்டிருக்க இந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தோட இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இந்த முறை யார் ஆட்சிக்கு வருவா அப்படின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும், அதே சமயத்துல இப்போ பிரபல ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை கேட்டுட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கலாம்.